हेलो फ्रेंड्स, इधर नम्मा आइडियास क्वीन चैनल। इनके नम्मा चैनल ले नाल वाके आना बच्ची एप्डी सेर दें दांगा पाका पोरों। आदले ये स्पेशल ओमा वली ले ले एप्डी बच्ची सेर दें ना पाका पोरों। आदो कुम्ना जी नम्मा चैनल ले सब्सक्राइब पन्ना दोगे सब्सक्राइब पन्ने गे कुड़े बेर का बेल बटन ने क्लिक पन्ने गे। मोदल ले मूर साइज पेरिय वंगायता नला नील वाकला पोड़ी पोड़िया नरकी इंद मारी पेनेंज विटिकेंगे नला नाइसा इरुक्कणुम। अदुक्कप्पुरम कारत्तुक्केप्प रेंड पच्चै मिளகாய कुट्टी कुट्टिया कट पण्णि पोट्टिरुक्केन। अदु कूड प्लस कोत्तमल्लि करिवेप्पिलै अद ऐड पण्णिक्कंगा। इप्पो फर्स्ट एन्न पण्ण पोरोम अप्पडिना वेंगाय बकाड दान पण्ण पोरोम। इदुक्कु वंदु कल्ल मावु नरैया सेर्क्क कूडादु, लैट्टा कल्ल मावु पट्टा पर्र मादिरि तेलिच्चा पोदुम। नरैया पोट्टोम अप्पडिना बोंडा मादिरि वंदुरुम், बकाड मादिरि वराधु। इंद अलवु कल्ल मावु पोदुम। தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அது கூட காரத்துக்கேற்ப கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காய தூள் சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்பினஸ் கேத்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கங்க. ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப கொல கொலன்னு வந்துடக்கூடாது, பக்கோடா கேற்ற மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சில நல்லா mix பண்ணிக்கங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி கல்ல மாவு, அரிசி மாவு, உப்பு, சீரக, பெருங்காய தூள், கேசரி பவுடர் எல்லாத்தையும் mix பண்ணி ஒரு கலவையா வச்சுக்கணும். நாலு முட்டை அவிச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப அடுப்புல pan வச்சு oil நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு இந்த கலவையை mix பண்ணி வச்சிருக்கோம்ல, அதல வந்து இந்த முட்டையை போட்டு நல்லா full side ரெண்டு side நல்லா mix ஆகுற மாதிரி போட்டு போட வேண்டியதா. रोम पड़ा नाल नाल मुटा वेग वेदा इमुक वह मुट बच्ची रेडी आर बच्चिया कुछ बोर सो नालु वह वेईटी से सापो ना फील இப்போதைக்கு சளிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருக்குமே சளி பிடிக்குது. ஸோ ஓமவல்லி இலையை தனியாக கொடுத்தாலோ கஷாயம் வச்சு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜியாக போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் அது என்னன்னு தெரியாது, சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க நாலு முட்டையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது முட்டை. இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்தா தான் முட்டை நல்லா பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த ஸ்டேஜில எடுத்துறலாம். அதே மாதிரி மீதி இருக்க நாலு முட்டையை போட்டு வேக வச்சு அடிச்சாச்சு. அஞ்சாறு ஓமவல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஓமவல்லி இலையை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அந்த ஸ்மெல் பச்சை வாசம்லாம் தெரியாது, நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவர் ஓமம் சேர்த்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் பொதுவாகவே பச்சிலலாம் ஓம் சேர்ப்போம், கொஞ்சோன்னு வயிறு செரிமானத்துக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த டேஸ்ட்டும் தெரியாது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சியை போட்டு எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காய பக்கோடாக்குள்ளது, அதை இதில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து பூண்டா மாதிரி உருட்டி உருட்டி போட வேணாம், உதிரியாக போட்டாலே போதும். நல்லா பக்கோடா நமக்கு நல்லா வந்துடும், நல்லா பொன்னிறமாக வருவணும். சிம்லலாம் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக பக்கோடா மாதிரி இருக்கும். தெரியல, இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயை குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா கலவை, அதில் இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ போல நம்ம பச்சி போடுவோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்குலையும் போடலாம், இல்லை வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியும் போடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நாலு வகையான பச்சி ரெடி ஆயிடுச்சு. முட்டை பச்சி, ஓமவல்லி பச்சி, கத்திரிக்காய் பச்சி, வெங்காய பக்கோடா, நாலுமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.